ஹே காய்ஸ், வெல்கம் டு ராஜா டெக் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் கெயின் மாஸ்டர் பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ண பற்றி தான் பார்த்தோம். ஸோ இதில் வந்து கெயின் மாஸ்டரில் வந்து டைட்டில் இருக்கும், அந்த டைட்டில் வந்து எப்படி நம்ம நேம் வைக்கிறது, ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பிக்சல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ட்ரன்ஸ் ஸ்பேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இமேஜ் சைஸ் இருக்குல்லையா, இமேஜ் சைஸில் வந்து கஸ்டம் இருக்கும். அதில் வந்து யூடியூப் தம்ப்நெயில் கொடுத்து ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணதுக்கு சைஸ் குறைச்சிடும். ஸோ இதில் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகானுக்கு கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை வந்து பெருசாக ஆட் பண்ணிக்கோங்க. இழுத்துட்டதுக்கு இதில் வந்து நான் வந்து ராஜா டெக் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டைல் அப்படி அதில் வந்து சாம்பிள் அதை கொடுத்துக்குவோம். கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து சைஸை கொஞ்சம் ஒரே ஷேப்பாக வச்சுக்குவோம். இதில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கலர் வந்து கலர் ஆப்ஷன் வந்து இந்த கலர் கொடுத்து பார்க்குறேன். ஸோ இது ஓகே, இந்த கலர் வந்து ஆட் பண்ணி இழுத்து விட்டுக்கோங்க. சைஸை வந்து கரெக்டாக ரெண்டு சைடுக்கும் ரெண்டு கார்னும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் ஃபாண்ட்டு வந்து சூஸ் பண்ணணும். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஃபாண்ட்டு இது வேணாம். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஃபாண்ட் வந்து போல்டாக இருக்கிற மாதிரி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த மாதிரி வேணாம். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதில் வந்து சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஸோ இதை வச்சதுக்கப்புறம் பேக் கொடுத்துக்கோங்க. பேக் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சைஸை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து நான் வந்து கெயின் மாஸ்டர் டுட்டோரியல் அப்படின்னு வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டுட்டோரியல் டைப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஸ்டைல்ஸ் இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், இதை வச்சுக்கிறேன். ஸோ வச்சதுக்கப்புறம் இதில் வந்து சைஸை வந்து மினிமைஸ் பண்ணி குறைச்சி வச்சுக்கிறேன். ஸோ வந்து இவ்வளோ தூரத்துக்கு போதில் வந்து ஸ்டைல் கொடுத்து சாம்பிள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ வந்து லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இதை வந்து இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ கரெக்டாக இழுத்து விட்டுட்டு கெயின் மாஸ்டர் டுட்டோரியல் அப்படின்னு ஆட் ஆகிட்டு இதில் ஆட் ஆனதுக்கப்புறம் சைஸை வந்து குறைச்சி விட்டுக்கோங்க. ஸோ வந்து கரெக்டாக இதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் ராஜா டெக்னிக்கு அதை வந்து கரெக்டாக கீழே வந்து இது வச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து கலர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ வந்து இந்த நான் வந்து இந்த கலர் ரெட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட்டு வந்து நான் இந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரோக் ஆப் இருக்குல்லையா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி அதிகமாக சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நியூ டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஸோ வந்து வெளியே வந்து ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் கொடுத்து அந்த வந்து டபுள் டிக் பண்ணிங்கன்னா, டபுள் டிக் பண்ணதுக்கப்புறம் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து அந்த தமிழில் வந்து சாம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸோ வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஸ்டைலிஷாக இந்த ஃபாண்ட்டு மட்டும் ஸ்டைலிஷாக மாடலாக பண்ணுறேன். ஸோ இந்த தமிழ் அப்படின்றது மட்டும் நம்ம வந்து ஸ்டைலாக பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் வந்து கெயின் மாஸ்டர் டுட்டோரியல் அப்படின்னு இருக்குல்லையா, அதை வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த தமிழ் வந்து கரெக்டாக கொஞ்சம் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தமிழ்ங்கிறது வந்து டெக்ஸ்டில் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து கெயின் மாஸ்டர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஐகான் பக்கத்தில் வந்து நம்ம வந்து சேவ் இமேஜ் பண்ணுறதும் சேவ் வாஸ் இமேஜ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் டு கேலரி அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேக் கொடுத்துக்கலாம். வெளியே வந்ததுக்கப்புறம் ஏபிகே எடிட்டர்னு இருக்கும், அந்த ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு செலக்ட் ஆப் ஃப்ரம் ஆப் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் கெயின் மாஸ்டர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி சிம்பிள் எடிட்னு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து செகண்ட் ஆப்ஷனில் இமேஜ் இருக்கும். இமேஜில் வந்து ஒரு பிஎன்ஜி மாதிரி வந்து டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது தேடுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வந்து நீங்களும் கொஞ்சம் நல்லா தேடி வச்சுக்கோங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். சூஸ் பண்ணி முடித்தோம், அவரை வந்துருச்சு. ஸோ வந்து இந்த இமேஜ் ஹெல்ப் சப்போர்ட் லோகோ இருக்குல்லையா, அதை வந்து பென்சில் மார்க்லேயே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிக்சல் அப்ளை எடிட் பண்ணி வச்சிருந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ராஜா டெக் கெயின் மாஸ்டர் டியூட்டோரியல் தமிழ் அப்படின்னு வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அந்த இமேஜுக்கு இந்த இமேஜுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அந்த இமேஜ் வர இந்த இமேஜ் வர ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து மூணு இமேஜ் வந்து ஆட் பண்ணதுனால பென்சிலை கண்ணு கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பிக்சல் ஆப்பில் வந்து அதே இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திரும்ப பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து மறுபடியும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்க்கலாம், ராஜா டெக் கெயின் மாஸ்டர் டியூட்டோரியல் இருக்குது. இதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து போதும். ஸோ இதில் வந்து ஒர்க்கிங் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒர்க்கிங் ஆகி முடிஞ்சிச்சு. இதில் வந்து ரிமூவ் அப்படின்னு இருக்குல்ல, கீழே வந்து லெஃப்ட் சைடு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அன்இன்ஸ்டால்னு கேட்கும். ஸோ வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டால்னு கொடுத்துக்கலாம். இன்ஸ்டால்னு கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ வந்து திரும்ப மறுபடியும் இன்ஸ்டால்னு கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நான் வந்து டன் கொடுத்துக்குறேன். டன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து பேக் வந்துக்கிறேன். இதில் வந்து கெயின் மாஸ்டருக்குள்ளே போயிடுங்க. இதில் வந்து அலோ அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும், அலோ பண்ணி வச்சுக்கோங்க. அலோ பண்ணதுக்கப்புறம் வெல்கம் டு கெயின் மாஸ்டர் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும், இதை வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.